வணக்கம். மலேசியா நாட்டில் லங்காவி நாடாளுமன்ற தொகுதியில் பெஜுவாங் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது தமது துணைவியார் சித்தி அஸ்மாவுடன் அலோஸ்டா தித்தி காஜா தேசிய பள்ளியில் வாக்களித்தார். பெஜுவாங் கட்சியின் தலைவருமான டாக்டர் மகாதீர் 15வது பொது தேர்தலில் போட்டியிடும் அதிக வயதான வேட்பாளராக விளங்குகிறார். டம்பா நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய முன்னணி வேட்பாளர் முகமது அசானுக்கு தாம் வாக்களித்ததாக அம்னோவின் இளம் தலைவர்களில் ஒருவரான கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அவருக்கு வாக்களித்ததன் மூலம் வாக்காளர் என்ற நமது கடமையை நிறைவேற்றியதாக ரம்பா தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரி தெரிவித்தார். நாட்டில் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநிலம் ஜொஹூர்பார் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. நவம்பர் 19 தேதியான இன்று பொது தேர்தல் நடைபெறுவதால் மக்கள் தமது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். மழையை கூட பொருட்படுத்தாமல் மலேசியர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக வாக்களிப்பு மையங்கள் திறப்பதற்கு முன்னதாகவே கையில் குடையுடன் வரிசையாக நின்றிருந்தனர். சுங்கை சிப்பு நாடாளுமன்ற தொகுதியின் தேசிய முன்னணி வேட்பாளரும் மாய்காவின் தேசிய தலைவருமான எஸ் ஏ விக்னேஸ்வரன் ஷா அலாம் நாடாளுமன்ற தொகுதியில் பண்டார் அங்கிரிக் தேசிய இடைநிலைப் பள்ளியில் இன்று காலையில் வாக்களித்தார். அதனை அடுத்து பேராவில் பண்டார் கராயுங் தேசிய இடைநிலைப் பள்ளியில் பெரா நாடாளுமன்ற தொகுதிக்கான தேசிய முன்னணி வேட்பாளரான பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் வாக்களித்தார். பிகேஆர் கட்சியின் வேட்பாளர் அன்வார் இப்ராஹிம் பொர்மாத்தாங் பாவ் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்களித்தார். உத்ராஜயா நாடாளுமன்ற தொகுதிக்கான பரிகத்தா நேஷனல் வேட்பாளரும் கல்வி அமைச்சருமான முகமது ரஜி முகமது ஜிடி உத்ராஜயாவில் அல் நஜா சமய பள்ளியில் வாக்களித்தார். நவம்பர் 19 தேதியான இன்று பொது தேர்தலை முன்னிட்டு காலை 10 வரை நாடு முழுவதிலும் 20 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 15வது பொது ஆணைக்குழு ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. 1 நேரத்திற்கு 11 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. காலை 9 அளவில் 9 விழுக்காடு வாக்குப்பதிவும் தேர்தலின் வாக்களிப்பு தினமான இன்று 221 நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்களிப்பதற்கு 2,12,00,000 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்ததாக கூறப்பட்டது. 18 வயதுடையோர் இயல்பாகவே வாக்காளர்களாக பதிவு செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டதால் நாட்டில் முதல் முறையாக 18 வயதுடையவர்கள் வாக்களித்தனர். கடந்த பொது தேர்தலில் 1,49,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கும் தகுதியை பெற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.